بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح. கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் இன்றைய ஜிம்மாவுடைய செய்தியாக மறுமைக்காக மாறுவோம் என்ற தலைப்பின் கீழ் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் பல்வேறு தேவைகள் நமக்கு இருக்கிறது. இந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு முயற்சிகளில் நாம் ஈடுபடுகிறோம். இதில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிப்பது எதுவென்று சொன்னால் நம்மளுடைய பொருளாதாரத்தை நாம் திரட்டுவது. இதில் நாம் யோசிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த பொருளாதாரத்தை நாம் திரட்டுவதற்காக நாம் பல்வேறு நேரங்களிலே நம்மை நாம் பலவிதமாக மாற்றிக்கொள்கிறோம். இந்த அட்ஜஸ்டபிள் சொல்லுவாங்கள்ல, பல நேரங்களில் அந்த தேவைக்கு ஏற்ப நாம் என்ன செஞ்சோம்னா வளைஞ்சு கொடுத்து நம்மளை நாம் மாற்றிக்கொள்கிறோம். உதாரணமாக நாம் சொல்லுவதாக இருந்தால், குறித்த நேரத்தில் நாம் உணவு உட்கொள்ள வேண்டும், இதை நம்ம சில பேர் பழக்கத்தில் வைத்திருப்போம். அதுபோன்று இரவு நேரத்தில் உறங்க வேண்டும், இதை எல்லாருமே நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த நிலையை வந்து நம்ம என்ன செய்வோம்னா, நம்மளுடைய அந்த பொருளாதார தேவைக்காக இதிலிருந்து நாம் கொஞ்சம் விதிவிலக்காக மாறிக்கொள்வோம். நேரத்துக்கு வந்து நாம் உணவும் என்ன செய்ய மாட்டோம், சில நேரங்களில் வியாபார நேரங்களில் நாம் சரியான நேரத்தில் உறவு உட்கொள்ள மாட்டோம், அங்கே மாறிக்கிறோம் நம்ம. அது மாதிரி தூங்குவதற்காக இரவு இருந்தாலும் பல்வேறு நிலைகளிலே நாம் பார்க்கிறோம், கண் விழித்து வேலை செய்வது, அதுபோல் கண் விழித்து இப்போ எக்ஸாம் நேரம்லாம் வந்துடுச்சின்னு சொன்னால் மாணவர்கள் என்ன செய்வாங்க, 3 மணிக்கு 4 மணிக்கு அதிகாலையில் இருந்து படிப்பது, இரவு நேரங்களில் கண் விழித்து படிப்பது. இதெல்லாம் நான் எதற்காக இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் நினைத்தால் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். மாறிக்கிறோம்ல, நம்ம மாற்ற முடியாது என்ன இல்லை. அப்போ எதற்காக நான் இங்கே இதை குறிப்பிட காரணம் என்னவென்றால், இப்படி இந்த உலக தேவைக்காக நம்மளுடைய பொருளாதாரத்துக்காக கல்விக்காக எப்படி நாம் நம்மை மாற்றிக்கொள்கிறோமோ, நாம் ஒவ்வொருவரும் மறுமைக்காக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்கு செய்தி. ஏன்னா இன்றைக்கு ஏன் இந்த செய்தியை நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்று நாம் யோசித்தால், பல்வேறு சகோதரர்கள் பல்வேறு சகோதரிகள் என்ன சொல்லுகிறார் என்றால், மறுமைக்காக அதிகமான நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். மறுமையிலே நமக்கு விசாரணை இருக்கிறது, செய்யக்கூடிய சின்ன அளவிலான ஒரு அமலுக்கும் அங்கே கூலி இருக்கிறது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையிலே நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அமைய வேண்டும், நம்மளுடைய எல்லா செயல்களும் அந்த எண்ண ஓட்டத்தோடு தான் அமைய வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்லும்போது, அல்லது பல்வேறு சொற்பொழிவிலே அவர்கள் செவியேற்கும் போது, அல்லது திருமறை குரானை நேரடியாக அவர்கள் படிக்கும் போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை அவர்கள் கேட்கும் போது இலகுவாக ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார்கள், இல்லை நாங்கள் பழகிட்டோம், எங்களால் எங்களை மாற்றிக்கொள்ள முடியவில்லை, அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்றால் இல்லை எங்களால் என்ன செய்ய முடியாது, மாற்றிக்கொள்ள முடியாது, தாவா பணிகளிலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் என்ன சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் இப்படியே பழகிட்டோம், வார்த்தைகளை கவனம் செலுத்தி பேசுங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்படுகிறது என்று சொன்னால் அப்போ என்ன செய்வாங்க, இல்லை நாங்கள் ஜாலிக்காக தானே பேசுகிறோம், நாங்கள் பழகிட்டோம் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் நாம் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், இல்லை ஜி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், பழகிட்டோம். இதைத்தான் இதை நாம் சொல்லும்போது நமக்கு என்னவோ வந்து சாதாரண ஒரு வார்த்தையை நாம் சொல்லுவது மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாம் எல்லாம் இந்த ஏகத்துவத்தை நோக்கி குரானையும் ஹதீஸையும் பின்பற்றாத
அந்த சகோதர சகோதரிகள் வர வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோம். அதற்காக பல்வேறு கட்டங்களிலே நாம் தாவா பணியை ஈடுபடுகிறோம். ஆனா அவங்க சொல்வது என்ன சொல்றாங்க, அவங்களும் நாங்களும் இதுல பழகிட்டோம், இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் செய்து விட்டோம், எங்களை இன்னைக்கு மாற சொல்றீங்க அப்படின்னு தானே அவங்களும் சொல்றாங்க. அது சரியா இல்லைதானே? அது எப்படி சரியில்லையோ அது போன்றதுதான் நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் சரியில்லாதது. அப்ப மறுமைக்காக நம்ம என்ன செய்யணும்? நாம் ஒவ்வொருவரும் இந்த உலக ரீதியாக, இந்த உலக பொருளாதாரத்திற்காக, இந்த உலகத்துடைய மற்ற தேவைக்காக நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்கின்றோமோ மாற்றிக்கிறோம்ல, அதுபோன்று இறைவனின் முன்னால் ஒரு நாள் நின்றே ஆக வேண்டும். அதுதான் மறுமை. அங்கே ஒவ்வொரு செயலும் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி எழுப்புவான். அங்கே நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்னை இன்றே நான் மாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த முடிவுக்கு நாம வரணும். அதுக்குதான் இந்த செய்தி. அப்ப மறுமைக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் மறுமையுடைய நிலை இருக்குல்ல, அது குறித்து என்னெல்லாம் சொல்லப்படுகிறது நாம எல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். அந்த நாள்ல பேச முடியாது, ஒருத்தரை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, காப்பாற்றிக் கொள்ள முடியாது, உதவி செய்ய முடியாது, பெற்ற தாய் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அங்க உதவ மாட்டாங்க, எந்த நண்பனும் தன்னுடைய நண்பனுக்கு உதவ முடியாது. எல்லாம் நாம் செவியிட்டு இருக்கிறோம். ஆனா வாழ்க்கையில நம்மளுடைய செயல்பாட்டுல மாற்றம் வந்திருக்கிறதா, அதுதான் கேள்வி. அப்ப இது குறித்து இன்னும் மேலதிகமான செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் வசனத்தில் சொல்லி தருகிறான், வ அந்திர் அஷீரத்தில் உக்ரபீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த அர்த்தம், உங்களுடைய நெருங்கிய உறவினர் இருக்காங்கல்ல, இது ஆரம்ப காலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த வசனம். ஏன்னா ஸ்டார்டிங்ல சொந்தங்களுக்கு தானே சொல்ல சொல்றான் அல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் பேசுகிறான், நீங்க உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு இருக்காங்கல்ல, அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எச்சரிக்கை செய்யுங்கள் என்று இறைவன் சொன்ன அடுத்த மாத்திரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து, அவருடைய உறவினர்களை ஒன்றிணைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போதனை செய்கிறார்கள், குறைசி கூட்டத்தாரே நீங்க என்ன செய்யுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, நாளை மறுமையிலே என்னால் உங்களுக்கு சிறிது அளவு கூட உதவ முடியாது. யாரு சொல்றதுங்க, நாம இன்னைக்கு எதவோ மறுமையில போய் நாம அப்படி அப்படி ஒரு ஒரு அலட்சி இருக்குல்ல நமக்குள்ள. மறுமை என்பது இறைவனுடைய விசாரணையினால் என்பது நாம எப்படி அஞ்ச வேண்டுமோ, எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையில் புரிந்துதான் நம்மளுடைய எல்லா செயல்களும் இருக்கிறதா, அல்லது அதுல ஒரு அலட்சியம் இருக்கிறதா, என்னவோ சாதாரணமா மறுமையினால் தானே அங்க நம்ம நம்மளுடைய திறமையை காட்டிக்கலாம் என்பது மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது இல்ல, தவறு தானே அது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க, இறை தூதரவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னால் சிறிதளவு கூட என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு அங்கே உதவ முடியாது. ஒவ்வொருத்தரையா அழைத்து சொல்லுகிறார்கள், அப்துல் முத்தலிபின் கூட்டத்தாரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, மறுமையில என்னால் உங்களுக்கு சிறிதளவு கூட உதவ முடியாது. அவங்களுடைய உறவினர்களை உறவு சொல்லி அழைத்து சொல்லுகிறார்கள், நீங்கள் மறுமையிலே அதற்காக அஞ்சி கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா மறுமை நாள் என்ன செய்ய முடியாது, சிறிதளவு கூட என்னால் உதவ முடியாது. அடுத்து என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய அருமை மகள் பாத்திமாவே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதுல இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க, உலகத்துடைய பொருளாதாரம் குறித்து என்னிடத்தில் கேள், என்னால் இயன்றளவு நான் உனக்கு தருவேன். தந்தை மகளுக்கு சொல்லுகிறார்கள், உலகத்துடைய பொருளாதாரமா என்னிடத்தில் கேள், நான் என்ன செய்வேன், என்னால் இயன்றளவு உனக்கு தருவேன், ஆனால் மறுமையில என்னால் சிறிதளவு கூட உதவ முடியாது. இந்த செய்தி எதங்க உணர்த்துது நமக்கு, நம்மெல்லாம் வந்து நினைக்கிறோமே அந்த மாதிரியா, அந்த மாதிரியாங்க இல்லை. இறை தூதரவர்கள் அல்லாஹ்வின் இடத்திலிருந்து வகி செய்தியை பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொல்றாங்க, என்னால் சிறிதளவு கூட என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. இவ்வளவு ஏங்க,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, சில நேரங்களில் அதாவது வந்து திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் இருக்குல்ல, அதை யார் வந்து நல்ல முறையில் ஓதுவார்களோ அவங்கள ஓத சொல்லி, அந்த நபி தோழரை ஓத சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கேட்பது வழக்கம். அப்போ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அவர் ஓதுகிறார். அப்போ ஒரு அந்த வசனம் ஓதிக்கொண்டே வரும்போது, ஒரு இடத்தில் வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நிறுத்துங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அழுகிறார்கள். யாருங்க வருத்தப்படுறது? அப்போ ஏன் நிலைமை என்ன ஆகுமோ என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்குகிறார்கள் என்று சொன்னால், அதை நினைத்து அழுகிறார்கள் என்று சொன்னால், நமக்கு சொல்லலையா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்றான, மனிதர்களே உங்களுடைய விசாரணை நாள் நெருங்கி விட்டது. நமக்கு சொல்றானுங்க, நம்ம எல்லாம் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றானே, யா அய்யுவன்னாஸ், நம்மளை கூப்பிடறான அல்லாஹ், அழைத்து சொல்லுகிறான், உங்களுடைய விசாரணை நாள் நெருங்கி விட்டது. இப்போ நமக்கும் அந்த அச்ச உணர்வு வரணும் இல்லை? அல்லாஹ்வுடைய தூதரே அழுதார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு கேரண்டி இருக்கிறது. என்ன கேரண்டி? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, அதெல்லாம் இருக்கு இல்லைங்க. நம்மளை யாருக்காவது ஒருத்தர் இருக்கா சொல்ல முடியுமா? ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்வு எப்படி சென்று கொண்டு இருக்கிறது, நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி சென்று கொண்டு இருக்கிறது, இதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். அதுக்கு தான் மறுமைக்காக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொன்றையும் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நிலையிலே நாம் பயணித்தால் என்னுடைய மறுமை வாழ்வு என்னாவது, இதுதான் மறுமை வாழ்விற்கான மாற்றத்தை தரக்கூடிய மருந்து. அப்போ நாம் ஒவ்வொருத்தரும் என்ன யோசிக்கணும்? முதல்ல நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம், நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளிலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வந்திருக்கிறோமா? இது ரொம்ப முக்கியம் இல்லை? மறுமைக்காக நாம் மாற வேண்டும் என்றால் என்னங்க மாறணும்? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நாம் நம்மளுடைய உள்ளத்திலே நம்மளுடைய எண்ணத்திலே என்ன பதிந்திருக்கிறது? நாம் அனைவரும் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். சரியாக சென்று கொண்டிருந்தால் அல்ஹம்துலில்லா, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க. எங்கேயாவது பிசுறு தட்டினால், எங்கேயாவது தவறு இருந்தால், இதே நிலையில் தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்தி. அப்போ முதல்ல என்ன யோசிக்கணும்? ஒன்று ரெண்டு கிடையாது. நம்மால் குர்ஆன் ஹதீஸ்னு நம்மால் உடனே சொல்கிறான், நான் விரல அசைச்சு தான் பாய் தொழுகிறேன், நான் நெஞ்சில் தான் பாய் தக்பீர் கட்டினேன், அது மட்டுமா? ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பாடம் படித்து தரவில்லையா? நம்ம தானே சொல்கிறோம் அடுத்தவங்களுக்கு, குர்ஆனில் இல்லாத ஒரு செய்தி இருக்காங்க, அடுத்தவங்களுக்கு தாவா பண்ணும்போது நம்ம தானே சொல்கிறோம், எல்லாம் தானே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனை செய்யாத ஒரு செய்தி இருக்குமா? நம்ம தானே கேட்குறோம். அப்போ நாம் என்ன கவனிக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் தான் அது நடக்கிறதா? குறிப்பாக வணக்க வழிபாடுகள், இதில் நாம் ரொம்ப கவனிக்கணுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தராத ஒரு வழியில் நாம் சென்றால் அந்த வழியில் உள்ள வணக்க வழிபாடுகளை நன்மை தரும் என்று நாம் நினைத்து செய்தாலும் அல்லாஹ் அதை மறுக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதை மறுக்கிறான். நீங்கள் என்ன செய்யாதீங்க? தூதர் சொல்லாத ஒன்றை, காட்டி தராத ஒன்றை நீங்கள் செய்யாதீர்கள். அது என்ன செய்யும்? உங்களுடைய அமல்களை அது பாழாக்கிவிடும். மறுமையில் நம்ம போய் நிற்கும் போது நமக்கு பிரைஸு கிடைக்கணும், நமக்கு கூலி கிடைக்கணும், அப்படி தானே போய் ஒவ்வொருத்தரும் நம்ம நிற்போம். அதுக்கு என்ன இருக்கணும்? அந்த அக்பாருக்கு முத்திரை இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி தந்ததாக அது இருந்தால்தான் அங்கே கூலி கிடைக்கும். அது இல்லை என்றால் நாம் என்னதான் வந்து நம்மளுடைய உடலை வருத்தி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் போனால் என்ன இல்லை, அங்கே அங்கீகாரம் இல்லை. அதை முதல்ல நம்ம கவனிக்கணும். அடுத்து என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள் குறிப்பாக கடமையான தொழுகையில் இருக்கிறது, இதில் நம்மளுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம், பல்வேறு சகோதரர்கள் பல்வேறு சகோதரிகள் கடமையான இந்த தொழுகையில் கூட
ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இருக்கா இல்லையாங்க? நாமளே யோசித்து பார்த்தாலே நமக்கே தெரியும். இந்த மகரிப் நேரத்தில் நீங்க பார்க்கணுமே, செய்தான் ஊசலாடக்கூடிய ஒரு நேரம் என்றால் இந்த குறிப்பாக வியாபாரிகளை நாம் சொல்லலாம். சும்மா புரிந்து கொள்வதற்காகத்தான் மாங்கு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அந்த நேரத்தில் கொஞ்சம் வேகமாக இருக்கணும் வைங்க, வியாபாரம் தொழுவு போகலாமா, இங்கே வியாபாரம் வேற ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, ஒரு மாதிரிலாம் அந்த அந்த மனநிலை என்ன செய்யும், ஏற்படக்கூடியதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ நாம் என்ன கணக்கு போடணும், மறுமையிலே நாம் ஒவ்வொரு நிலை குறித்தும் நம்மளுடைய ஒவ்வொரு செயல் குறித்தும் நாம் பதில் சொல்ல இருக்கிறோம். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஒன்றும் என்ன செய்யாது, டெலீட் பண்ண முடியாது. நம்ம கேமரா மாதிரியா, ஒரு மாதம் தாங்க அதுக்கு, அது என்ன புட்டேஜா, அது ரெண்டு மாதம் தாங்க, 40 நாள் தாங்க, 30 நாள் தாங்க, அப்படியா? இல்லை, நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் இறைவன் கண் முன்னால் கொண்டு வருவான். என்ன விளங்கணும், நம்ம நாம கடமையான தொழுகையில் நம்மளுடைய கவனம் எப்படி இருக்கிறது, ஃபஜர் தொழுகை எப்படி இருக்கிறது, நாம தாங்க யோசிக்கணும். ஏன் நாம தான் மறுமையில ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம தான் நம்மளை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர மற்ற யாராவது நம்மளை சரி செய்ய முடியுமா? அறிவுரை சொல்லுவாங்க, இப்படி செய்யாதப்பா அப்படின்னு அறிவுரை சொல்லுவார்களே தவிர நாம தான் என்ன செய்யணும், நம்மை கவனித்து மறுமையிலே வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா, நாம தான் கவனிக்கணும். அலட்சியமாக அசால்ட்டாக நேரத்தை கடத்துவதற்காக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இல்லைங்க, அதை முதல்ல நம்ம யோசிக்க வேண்டும். நம்மளுடைய ஒவ்வொரு சொல் செயலும் அத்தனையும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். இருக்கா இல்லையா? நல்லதா இருந்தா அதுக்கு பரிசு, கெட்டதா இருந்தா இருக்கா இல்லையா தண்டனை. அப்ப நாம இதையெல்லாம் கவனித்து இதில் என்ன செய்யணும், கடமையான தொழுகைகள், அதை தாண்டி நம்மளுடைய அமல்கள் எவ்வாறு இருக்கிறது. மறுமையில ஜெயிக்கணும் தான், ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய நமக்கு அமல்கள் தேவை. என்னுடைய நேரம் முழுவதுமாக எப்படி கழிகிறது, ஏன்னா அல்லாஹ் இதை வந்து கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறானா, அதாவது வந்து இறைவன் சொல்கிறான், திருமலை குர்ஆன் வசனம் பேசுகிறது, யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்மளை எல்லாரையும் அல்லாஹ் வந்து கூப்பிடுறான், கூப்பிட்டு சொல்லுகிறான், லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா வமை எஃபல் தாலிக்க ஃபா உலாய்க ஹுமுல் காசிரூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். என்ன அர்த்தம் இதற்கு, நம்பிக்கை கொண்டோரே அப்படின்னு சொல்லி நம்மை அழைத்து, உங்களுடைய மக்கள் செல்வமோ உங்களுடைய பொருள் செல்வமோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திசை திருப்பிவிடக் கூடாது அப்படின்னு நல்லா சொல்றோம். சம்பாதிக்கிறது குற்றம் இல்லைங்க, மார்க்கம் நல்லா ஆர்வம் ஊட்டுது, உழைத்து சம்பாதிப்பதற்கு மார்க்கம் ஆர்வம் ஊட்டுகிறது. ஆனா என்ன வந்துடக்கூடாது, இதுதான் நமக்கு எல்லாம், காசு பணம் தான் நம்மளை காப்பாத்தும், நம்ம நிரந்தரமாக இங்கேயே வாழ்ந்துட்டு போகிறோம், அந்த மாதிரி டைப்பில் இல்லாமல் இறைவனுடைய நினைவை விட்டு அது என்ன செஞ்சிடக்கூடாதா, திசை திருப்பிடக்கூடாது. அப்படி திருப்பினால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவங்க யாரு அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டால் அவருடைய நிலை என்ன என்பதை இறைவன் சொல்லி தருகிறான், அவர்கள் தான் நஷ்டவாளிகள், நஷ்டம் அடைந்தவர்கள். இந்த உலகத்தில் நம்ம செய்கிற வியாபாரத்தில் தொழிலில் ஏற்படுற நஷ்டத்தையும் அல்லாஹ் சொல்கிறான்னா அது இல்லை, மாறாக எது குறித்து இந்த வசனம் பேசுகிறது, மறுமையுடைய நிலை குறித்து பேசுகிறது. அவர்களுக்கு மறுமையில் நஷ்டம்தான். யாரு இந்த உலக தேவைக்காக தன்னுடைய பொருளாதாரத்திற்காக அந்த செல்வம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு இவரை திசை திருப்பி விட்டால் அந்த மாதிரி நபருடைய நிலை என்ன என்பதை இறைவன் இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான். அவர் தானப்பா நஷ்டவாளி. ஏன் இப்படி சொல்லணும், நஷ்டவாளினா ஏன் இப்படி சொல்லணும் தெரியுமா, நல்லா யோசிக்கணுங்க. அதெல்லாம் நம்ம யோசித்தால்தான் நம்மால் என்ன செய்ய முடியும், மறுமைக்காக நம்மளால் மாற முடியும். இப்போ மறுமைக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இறுதி தீர்ப்பு நாள்னு சொல்கிறாங்க இல்லையா, அல்லா சொல்கிறான் பல்வேறு இடங்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ இறுதின்னு சொன்னால் என்ன, அதற்கு மேல் ஒன்று இல்லை, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மாறல்னு வைங்க நமக்கு தாங்க நஷ்டம், நம்ம மாறலைன்னா விசாரணை போ அந்த நேரத்துலலாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது. நாம் இங்கே பேசுகிற மாதிரி நம்மீதே தவறு இருந்தால் கூட அடுத்தவன் மேலே தள்ளி விடுற வேலையை அங்கே போய் பார்க்க முடியுமா, நான் ஒன்றுமே செய்யலைங்க, நான் ரொம்ப அப்பாவிங்க, அவன் தாங்க
அல்லாஹ் ஏமாலியா, ஏமாந்துருவானா? இல்லை. அது எப்படிப்பட்ட நாள்? ஒன்றும் பேச முடியாத நாள். அப்ப இறைவன் என்ன சொல்றான்? இறுதி நாள் என்றால் அந்த இறுதிக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை. நாம அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அவனுடைய அச்சத்தினால் நாம மாறி நல்லமல்களை செய்து மார்க்கத்தை முறையாக கடைபிடித்து நல்லவர்களாக வாழ்ந்து நாம் மரணித்து இறைவன் நமக்கு சொர்க்கம் என்று தீர்ப்பளித்தால் அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. அப்படிதானுங்க. அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? அதுதான் இறுதி நாள். அதுபோன்று நம்மளுடைய அலட்சியம் சரியாகவில்லை என்றால், நம்மளுடைய தவறும் தப்பும் தொடரும் என்றால், அதுக்கு இறைவன் தரக்கூடிய தண்டனை அல்லாஹ் காப்பாற்றணும். அதுக்கு தான் பேசிட்டு இருக்கிறோம். அதுவும் என்னது? அதுவும் இறுதி. சொர்க்கம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டாலும் அதுதான் இறுதி. கவனிக்க வேண்டிய ஒரு அடிப்படை அன்பான சகோதர சகோதரிகளே, நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டாலும் அதான் இறுதி. அதை தாண்டி ஒன்று இல்லை. வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, நரக நெருப்பு சுட்டு எரிக்கிறது, அப்படிலாம் நம்ம படிக்கிறோம்ல குர்ஆன் வசனத்துல. எங்களுக்கு மரணம் வந்து விடாதா? எத்தனை பேர் நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் புலம்புவார்கள் என்று இறைவன் சொல்லி தருகிறான் திருமறை வசனம் மூலமாக. அப்ப சொல்றாங்களே, உலகத்துல நீங்க உங்களை மாத்திக்கலையே, உங்களுடைய செயல்பாடு சரியில்லாம இருந்தது, இறை தூதர்கள் வந்தார்களா? ஆம் வந்தார்கள். போதனைகளை சொன்னார்களா? ஆம் சொன்னார்கள். நாங்க கேட்கல, அலட்சியமா இருந்துட்டோம். இவங்க என்னடா சொல்றது, நம்ம என்னடா கேட்கறது? எங்க கிட்ட இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று அங்க சொல்லுவாங்க, நல்லா சொல்றாங்க. அது போல நம்ம இருக்கலாமா? அப்ப நாம என்ன விளங்கணும்? இல்லை. நாம ஒவ்வொன்றையும் நாம நினைத்து பார்த்து நாம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது? நாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிற முஸ்லீமாக நாம இருக்கிறோம். எல்லா அடிப்படையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்மளுடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கிறதா? வணக்க வழிபாடுகளில் நம்மளுடைய நேரம் கழிகிறதா? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி உலக ரீதியாக நம்ம வந்து நம்ம மாத்திக்கிறோமோ, இல்லை மாத்திக்கிறோம்ல, காலையிலேருந்து ஒருத்தர் 5 மணி வரைக்கும் வேலை செய்கிறாருன்னு வைங்களேன், சும்மா உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்காக நம்மளை மாற்றிக்கிறோம்ல, அதுக்காக சொல்கிறேன். டக்குன்னு ஓனர் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு 6 மணிக்கு மேலே வேலை செஞ்சின்னா 10 மணி வரைக்கும் டபுள் சம்பளம், அதான் 6 நாள் வேலை செஞ்சால் 4 ஹவர் வேலை செஞ்சால் 8 ஹவர் சம்பளம்ன்றார். செய்கிறோமா இல்லையா? செய்கிறோம். கண் முழிச்சு வேலை பார்த்தா அதுவும் டபுள் மடங்குன்றார். நீ நாளைக்கு வேலைக்கே வர தேவையில்லை, நீ நைட்டு மட்டும் முடிச்சா போதும், சம்பளமோ லீவோ அப்படின்றார். இப்படிலாம் வந்து அதெல்லாம் வந்து தொழில் ரீதியாக உள்ளதுன்னு வைங்க. நான் எதற்காக இதை சுட்டி காட்டி நான் சொல்கிறேன் என்றால், உலக ரீதியாக பொருளாதாரம் ரீதியாக இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம என்ன செய்து ஆர்வப்படுத்துகிறது. ஆமாம், செய்வோமே, டபுள் சம்பளம் வரும் இல்லையா? அப்போ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகின்றார்களே, இறையச்சம் உடையவர்களுக்கு தான் அந்த சொர்க்க சோலைகள். அதுல என்ன செய்யும்? கீழே ஆறுகள் ஓடும். அந்த பூஞ்சோலையிலே நினைத்ததெல்லாம் கிடைக்கும். கனி வகைகளை பத்தி சொல்றாங்களே, அங்க உடுத்தக்கூடியது பட்டாடைகள், எத்தனை எத்தனை அம்சங்கள். அப்ப நாம என்ன விளங்கணும்னா, முடிவுள்ள இந்த வாழ்க்கை இருக்குல்ல, இது முடிஞ்சிடும். எப்ப முடியும் யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இந்த உலக வாழ்க்கை இருக்குல்ல, இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் தவிர வேறு இல்லை. இறையச்சம் உடையவர்களுக்கு மறுமை வாழ்வுதானப்பா சிறந்தது, விளங்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் நம்ம எல்லாரையும் சேர்த்து கேட்கும். நம்ம எல்லாரையும் சேர்த்து அல்லாஹ் என்ன க்வெஸ்சன் பண்றானா, இந்த உலக வாழ்க்கை இருக்குல்ல, இது வெறும் வீணும் விளையாட்டும்பா, என்ன இதுலயே நீங்க வந்து மூழ்கி கிடக்குறீங்க, இங்கேயே நீங்க இருந்துட போறீங்களா? இந்த காசு பணம் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்து உங்களை காப்பாத்திட போதா? அந்த டைப்ல அல்லாஹ் பேசுறாங்க. பேசிட்டு அல்லாஹ் இன்னொன்று அறிவுரையும் சொல்லுகிறான், எப்படி தன்னுடைய தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய அந்த பையனை அழைத்து உனக்கு டபுள் சம்பளம் என்று ஓனர் ஆர்வப்படுத்துகிறாரோ, அது மாதிரி அல்லாஹ் நம்மளை ஆர்வப்படுத்துகிறான். என்ன சொல்றான் தெரியுமா? இது வந்து வீணு விளையாட்டும்பா, ஒன்றும் கிடையாது, மறுமை வாழ்வுதான் உங்களுக்கு சிறந்தது, இதை நீங்க விளங்க மாட்டீங்களா, என்னைக்குதான் புரிஞ்சுப்பீங்க? அந்த டைப்ல அல்லாஹ் கேட்கிறான்.
அப்ப புரிந்தால் நம்மளுடைய செயல்பாடு மாறணுங்க. நம்ம விளங்கிட்டோம் வைங்க, அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம விளங்கிய ஒரு சமுதாயமாக இருக்கிறோம், ஆனால் செயல்பாடு மாறணும்ல. நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, மறுமை தாங்க அல்லாஹ் வந்து அல்லாஹ் விடத்தில் இன்ஷால்லாம் நம்ம எல்லாருமே வந்து வெற்றி பெறணுங்க, அதுக்காக தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை? ஃபஜரில் இருந்து, இன்னும் சொல்ல போனால் இன்ஷால்லாஹ் தஹஜத்தில் இருந்து கடமையான தொழுகைகளை பேணக்கூடியவர்களாக, கூட சேர்த்து சுன்னத்தான தொழுகையை பேணக்கூடியவர்களாக, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பேன் என்ற தீர்க்கமான முடிவுடன் திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, என்னெல்லாம் நல்லமல்கள் இருக்கிறதோ அதிலெல்லாம் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இதுதான் மறுமைக்காக மாறுவது என்பது. அப்ப நாம என்ன செஞ்சிடக்கூடாது? மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம சொல்வது மாதிரி இல்லைங்க, என்னாலலாம் மாற முடியாது என்பது மாதிரி இல்லாமல், நம்மளுடைய சொல் செயல் எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஒவ்வொன்றும் அங்கே பதியப்படுகிறது என்பதை கருத்தில் கொண்டு நாம் அத்தனை பேரும், என்னுடைய வாழ்வின் இலக்கு என்பது மறுமைதான், அதற்காகத்தான் நான் வாழ்கிறேன் உழைக்கிறேன், ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் அதுக்கு தான் என்று நாம் முடிவெடுத்து விட்டால் அது கிடைக்கிற நன்மையில என்ன தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப தேவைங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த மறுமையுடைய அந்த நம்பிக்கை இருக்கிறது, இதில் நிறைய நன்மைகள் இருக்கிறது. என்ன நன்மைகள் என்று நாம் பார்த்தால், அதாவது உல ரீதியாக அந்த தூய்மை இருக்குல்ல, நான் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் என்னுடைய இறைவனுக்காகத்தான். உலகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் போன்று புகழுக்காகவும் தலைமையுடைய அந்த பொறுப்புகளுக்காகவும் அதுக்கெல்லாம் கிடையாது. நான் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் மறுமையிலே இறைவன் விசாரிக்கும் போது அது எனக்கு பயனளிக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி, மறுமைக்காக நாம் உழைக்கும் போது அந்த துணிவு வீரம் தைரியம்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. இறைவனுக்காக மட்டும்தான் மறுமையிலே கூலி பெற வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லும் போது, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் மாதிரி இருந்தால் கூட அஞ்சாமல், இதெல்லாம் உங்களுடைய இந்த செயல்பாடெல்லாம் இந்த உலகத்திலப்பா, அழிந்து போகக்கூடிய உலகத்தில் தான் உங்களுடைய ஆதிக்கம் எல்லாம். நாம் இதற்கு திருமறை குர்ஆனில் நாம் பார்ப்பதாக இருந்தால், மூசா நபி அவர்கள், அவர்களை பொய்ப்பிக்க வேண்டும் என்று ஃபிரௌன் என்ன செஞ்சான், அந்த சூனிய வித்தை கற்றவர்களை அவைக்கு வர வைத்து போட்டியை நடத்தும் போது மூசா நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு வெற்றி பெற்றார்கள். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த வித்தை காட்ட வந்தாங்கள அவங்களுக்கு தெரிந்து விட்டது, இது வந்து என்ன இல்லை, இது நம்மை போன்று வித்தை இல்லை, இது இறைவனின் அருளால் நடைபெறக்கூடிய உண்மை, அதை உணர்ந்தாங்க. உடனே அந்த செகண்ட்ல என்ன செஞ்சாங்கன்னா இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய மன வலிமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? இதாங்க மறுமையை ஆழமாக நாம் நம்பும் போது நம்மளுடைய மன வலிமை, அந்த உறுதி இருக்குல்ல. அவங்க சொல்றாங்க அந்த வார்த்தையில, ஃபிரௌன் என்ன சொல்றாங்க தெரியுமா, கூப்பிட்டு மாறுகால் மாறுகை வாங்குவேன், நீங்க என் டீம்ல வந்துட்டு மூசா நபியை பொய்ப்படுத்துங்கன்னு நான் சொன்னா, மூசா நபி இறைவனையே ஏற்றுக்கொள்கிறேன் என்று நான் அனுமதி தராத முன்னால் நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கேள்வி வைக்கிறோம். வச்சதோடு மட்டும் இல்ல, உங்களை மாறுகால் மாறுகை வாங்குவேன் என்று மிரட்டுகிறான். அப்போ சொல்றாங்க பாருங்க, நீ போடுற ஆட்டம்லாம் உன்னுடைய அதிகாரம் இல்லாம இந்த உலகில் தான் செஞ்சுக்க, எங்களுக்கு மறுமை இருக்கிறதப்பா அப்படின்னு அவங்ககிட்ட எப்படி பேசுறாங்க, எங்களுக்கு மறுமை இருக்கிறது, நிரந்தரமான மறுமை இருக்கிறது என்று அவனுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய அதை நம்ம குர்ஆனில் பார்க்குறோம். அப்போ நாம் ஒவ்வொருவரும் இதில் வந்து உறுதியாக நாம் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய நன்மைகள் என்ன செய்யும்னா, அதே மாதிரி நம்மளுடைய ஒழுக்கம் மறுமையை நாம் உறுதியாக நம்பினால் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடும் கண்காணிக்கப்படுகிறது என்பதை நாம் ஆழமாக நம்ம உள்ளத்தில் பதிய வைத்தால் எல்லாத்துலையும் என்ன செய்யும், ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களிலும் நாம் சரியாக முடியும். இப்படி ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த மறுமை நம்பிக்கையை ஆழமாக நாம் உள்ளத்தில் பதித்து மறுமையில் வெற்றி பெறுவதற்காக
மறுமைக்காக வாழக்கூடியதற்காக நாம் அத்தனை பேரும் மாற வேண்டும் என்று கேட்டு இறைவன் அந்த வாய்ப்பை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்.